வணக்கம் அண்ட் வெல்கம் டு கார்த்திக் குக்கிங் சேனல். இன்னைக்கு நாம இந்த வீடியோல பார்க்க போறது ஸ்ரீலங்காவோட ஃபேமஸான தேங்காய் பூ ரொட்டி, அதோட தேங்காய் பூ சாம்பல். இந்த ரெசிபி செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். இது செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து நாம தெரிஞ்சுக்கலாம். முதல்ல பாத்தீங்கன்னா நான் தேங்காய் பூ சாம்பல் செய்ய போறேன். அதுக்கு இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கியூப் மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான தேங்காய் பூ ஒரு கப், அதோட பாத்தீங்கன்னா 4-5 காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தேவையான அளவுக்கு கறிவேப்பிலை, அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ நான் இது எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி தனியா எடுத்து வச்சுக்க போறேன். அதுக்கு 2-4 டீஸ்பூன் போல ஆலிவ் ஆயில் எண்ணெயை இந்த மாதிரி பேன்ல விட்டுக்கிறேன். சூடானதுக்கு அப்புறமா நான் முதல்ல காஞ்ச மிளகாய ஆட் பண்ணிக்க போறேன். ஸ்டவ் வந்து மீடியம் ஹீட்ல இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இப்ப பாருங்க மிளகாய் வந்து பொரிஞ்சிருச்சு, நான் அதை மிக்சி ஜார்ல மாத்தி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கிற வெங்காயத்தை இதுல நான் சேர்த்துக்க போறேன். மாதிரி எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு கரண்டி வச்சு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜ்ல நான் கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னு பாத்தீங்கன்னா அப்பதான் வெங்காயம் வந்து சீக்கிரமா வேகும், அதுக்காக தான். அதுக்கப்புறம் இதையும் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜ்ல நான் வந்து ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கிற கறிவேப்பிலையை ஆட் பண்ணிக்க போறேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வெந்துடுச்சு, நான் அதை எல்லாத்தையுமே மிக்ஸி ஜார்ல மாத்திட்டேன். கூட நான் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்க போறேன். அதுக்கப்புறமா இதோட நீங்க தேங்காய் பூ ஆட் பண்ணி இதை வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா நம்மளோட தேங்காய் பூ சாம்பல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதோட நான் வந்து கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணிக்க போறேன். ஏன்னு பாத்தீங்கன்னா எனக்கு உப்பு குறைவா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு, அதுக்காக தான். நீங்க வந்து உங்களுக்கு ஏத்த மாதிரி கூட குறைய நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இப்ப இதோட நான் வந்து கொஞ்சமா லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இப்ப இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளவுதான், நம்மளோட தேங்காய் பூ சாம்பல் வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. பாத்தீங்கன்னா தேங்காய் பூ ரொட்டி செய்ய போறோம். அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு எடுத்துக்கிறேன். அதோட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதோட ஒரு கப் போல தேங்காய் பூ, ரெண்டு கப் மைதா மாவு, அதுக்கப்புறமா ஒரு கப் போல தண்ணி. இதுதான் இந்த ரொட்டி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கோங்க. அதுல ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கிற மைதா மாவை ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன்.
ஆட் பண்ணிக்க போறேன். இப்போ இது எல்லாத்தையுமே கையால நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க. இதோட நான் ஏற்கனவே எடுத்து வச்சிருக்க தண்ணியை ஃபுல்லா ஆட் பண்ணாம கொஞ்சம் கொஞ்சமா விட்டு இத நல்லா mix பண்ணிக்க போறேன். இந்த மாதிரி தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா விட்டு நீங்க அத நல்லா குழைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. பாத்தீங்கன்னா கரெக்ட்டா 5 ல இருந்து 6 நிமிஷம் ஆயிடுச்சு. சப்போஸ் உங்களுக்கு கையில ஒற்ற மாதிரி இருந்துச்சுனா நீங்க கொஞ்சமா மைதாமா ஆட் பண்ணிக்கோங்க. அப்ப சரியாயிடும். பாருங்க அவ்வளவுதான். இது ஃபைனல் ஸ்டேஜ். பாருங்க மா ரெடி ஆயிடுச்சு. பாத்தீங்கன்னா फ्रेंड्स இந்த மாதிரி ஒரு நான் ஸ்டிக் pan எடுத்துக்கோங்க. அதுக்கு அப்புறம் பவுல்ல கொஞ்சமா தண்ணி எடுத்துக்கோங்க. அதோட மாவுல இருந்து ஒரு உருண்டை மட்டும் எடுத்து அத pan மேல வச்சு இந்த மாதிரி கையால தட்ட ஆரம்பிச்சிருங்க. இந்த மெத்தட் பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கால ரொம்பவும் பழமையான மெத்தட். அது மட்டும் இல்லாம என்னோட அம்மா இந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் ரொட்டி சுடுவாங்க. நானும் அதே ஃபாலோ பண்ணிருக்கேன். சப்போஸ் உங்களால இந்த மாதிரி பண்ண முடியல அப்படினா நீங்க சப்பாத்தி ரோலர் வெச்சு கூட ரோல் பண்ணி போட்டுக்கலாம். அதுவும் ஓகேவா தான் இருக்கும். ரொட்டி வந்து நான் ஆயில் யூஸ் பண்ணாம பண்றேன். அதே மாதிரி ஆயில் யூஸ் பண்ணியும் நான் வந்து ரொட்டி பண்றேன். அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு எந்த மாதிரி விருப்பமோ நீங்க அதையே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க இந்த மாதிரி திருப்பி போட்டு போங்க. இப்ப பாருங்க இந்த ரொட்டி வந்து நான் கொஞ்சமா ஆயில் யூஸ் பண்ணி பண்ண போறேன். உங்ககிட்ட தேங்காய் எண்ணெய் இருந்தா நீங்க தேங்காய் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது நல்ல फ्लेவர் கொடுக்கும். நான் வந்து இங்க ஆலிவ் எண்ணெய் 1 டீஸ்பூன் போல இந்த மாதிரி சுத்தி ஊத்தி விட்டுக்கறேன். ஸ்டவ் வந்து மீடியம் ஹீட்ல இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இல்லனா அடி பிடிச்சிரும். பாருங்க ஆயில் யூஸ் பண்ணி எப்படி இருக்குன்னு. இதுவும் பார்க்க நல்லா தான் இருக்கு. உங்களுக்கு இந்த மாதிரி வேணுமோ நீங்க அப்படி யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க फ्रेंड्स சூப்பரான ஸ்ரீலங்கன் கோகனட் ரொட்டி வந்து தயாராயிடுச்சு. இந்த ரெசிபி செய்யிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அது மட்டும் இல்லாம வெறும் 10 நிமிஷத்துல சூப்பரா செஞ்சு முடிச்சிரலாம். இந்த ரெசிபியை கண்டிப்பா உங்க வீட்ல எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்துச்சுனா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அதோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.